ஹலோ, யார் உள்ள? அப்ப திறந்து வீட்ல ஏதோ போற மாதிரி போறீங்களே, என்ன? ஏதோ இல்ல, நாய் போற மாதிரி சொல்லு. நாய்? அது ஆமா. இங்க யார பாக்க போறீங்க? அம்மாவை பாக்க போறேன். அம்மாவோட உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா? பழக்கமாவா? நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல பழகிருக்கோம், சினிமா தியேட்டர்ல பழகிருக்கோம். இப்ப தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க, அதான் வந்திருக்கேன். மகரசனா போயிட்டு வாங்க. நீ ஒழுங்கா வேலை பாரு. இவன் எதுக்குங்க இங்க வந்திருக்கான்? என்ன எதுக்கு நடிக்கிறீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு அவனுக்கு எவ்வளவு நாள கள்ள தொடர்பு? வீட்டை பார்த்தாலே கோடீஸ்வரி நல்லா தெரியுதே. ஏண்டா, என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிய கட்டிய புரியல. இனிமே அடுத்த முண்டாட்டி பாப்பியா? போடி உள்ள, மறுபடியும் பாக்குற பாரு. என்ன அப்ப, அம்மாவோட ரொம்ப பழக்கன்னு சொன்ன? டென்மார்க் ஃப்ளைட். ஐ ஃபக் கைல கஸ்மே இன்னா நிச்ச நீ பிச்சற நாய. நான் அச்ச தாங்கவே நீ போறதுக்கு என்ன கும்பிடுறா? எங்க பாத்த மாதிரிதா? ஐயோ, நீங்களா? என்ன இப்படி? நீங்க கொடுத்தீங்களே ஒரு அட்ரஸ், அங்க போனேன். நீங்க அவசரத்துல கேட்டீங்க, நான் ஏதோ உளறிட்டேங்க. சாரிங்க. என்ன சட்டை தொங்குது, வலிக்குதா என்ன? இங்க எல்லாம் அடிபட்டு இருக்கேன், ஆனா இங்க அடிபடல. ஏன்? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க.
நீங்க கோடீஸ்வரி சொல்லிருக்கேன். ஐயாயிரம் பசுமாடு, ஐயாயிரம் எரும மாடு மிஷின்ல விட்டு புஞ்சுன்னுக்குறேன். நீங்க பொண்ண கூப்பிடுங்க சார். பச்சையம்மா. என்ன பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்குது? எப்படி செதுக்கி வச்ச தங்கச்செல்லாம் மாறி இல்ல அம்மாடி? அவர்தான் மாப்பிள. பருவதம், பொண்ணு எடை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல. சும்மா இருங்க, பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் நிறைய கேட்கலாம். ஐயோ என்னடா அம்மா, இந்த அம்மா இவருடைய சம்சாரம். சார் சீக்கிரம் பொண்ணு கூப்பிடுங்க சார். வாசுகி வாசுகியா குடிச்சிருடா குடிச்சிருடா குடிப்பா. எங்க அண்ணனுக்கு போய் சொல்லவே தெரியல. யார கூப்பிடுறீங்க? கோடீஸ்வரி. யார கூப்பிடுற மாதிரி இருக்குதா? யார கோட்டீஸ்வரி? நிஜமா கோடீஸ்வரி? சித்தப்பா வயித்த கலக்கலமா இருக்கு. நீ அவளை பாத்துட்டு அப்புறம் பாத்ரூம் போனா நான் தண்ணி தயாரா இருக்கேன். He's only my beautiful sister. கோடிக்கணக்கான ஆஸ்தி பாசி எல்லாம் அவளுக்கு தான். இத சரியா சொல்றான். போடுற போடல அந்த ராங்கி பிடிச்சவங்க உன்னை எங்க கண்டாலும் நடுங்குற. இப்ப என்னன்ற அப்பவா? டவுனு டவுனு நீ பல குதிங்கன ஊடுகட்டு. பாஸ் நான் சச்ச சச்சா ரெஸ்பெக்ட்ல அவ கண்ணுரிஸ்டா 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 என்ட்ரோஸ்டா. எங்க டென்மார்க் பேட்டையில மருமக மாமியாருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா. மாமியார் முன்னாடி நிக்கவே மாட்டா. குந்திகினேர் பார்த்ததா? ஆமா ஆமா, நான் கூட என் பொண்டாட்டி முன்னால உட்கார்றதே இல்ல. ஏம்மா எந்திரிச்சிருமா? அதான் மாமியார். இப்பதான் ஆரம்பம். உங்க ஊர்ல பொண்டாட்டிக்கு முன்னால புருஷன் உட்காரலாம் இல்ல? ஓ உட்காரலாம். நல்ல வேலை. மத்த விஷயங்களா பேசலாமா? பேசலாமே. நிச்சயதார்த்த தன்னுக்கே 10 கிலோ தங்கம் என் கைக்கு வரணும். முடியுமா? இருங்கோ. எதுக்கும் 10 கிலோ கோல்ட் நோ ப்ராப்ளம். 5 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி சாமா நோ ப்ராப்ளம். கொடைக்கனால மாப்பிள்ள பேர்ல ஒரு பெரிய பங்களா. மாப்பிள்ளையும் பொண்ணும் கொடைக்கனால் போறதுக்கு ஒரு வெளிநாட்டு கார். அப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் தானே? என்ன டென்மார்க் மரியாதை ஒரு மாதிரியா இருக்கு. வா போயிடலாம். அவுட்
என்னம்மா இன்னும் அலங்காரம் முடியல, லேட் ஆகுது. ஏய் இத பாரு போய். சாரி மாமியா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ கோடி சரி. பரவாயில்ல பேபி, லேட் ஆகுது. ஏய் பாப்பா கூட்டி சீக்கிரம் உள்ள போங்க. வாங்கம்மா. வாட் இஸ் திஸ், இதெல்லாம் எதுக்கு வந்துருக்குதுங்க? இதுவே கூட உள்ள போடுமா? என் புருஷன் கூட எத்தனை பேருக்கு முதல்ல அத்தனை வாட் இந்தியா அடிச்சு முடிச்சு கொடுத்தா வாட் இஸ் தே. இல்லம்மா நம்ம ஊர் வழக்கம், உனக்கு பிடிக்கலன்னு விட்டலாம். ஏய் கோடி சரிக்கு பிடிக்கல போங்கடி. அப்பு அப்பு பேபி பம்பர் பேபி பேக்ல நீ பேபி வன் மோர் பேபி சலைச்சனா உடட பிடி பையே. இப்ப கோடீஸ்வரி